ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் டாக்டர் பிரியா ஜான், எம்டி சித்தா. நம்ம இன்னைக்கு கருவேப்பிலை பற்றி பார்க்கலாம். இது உணவாகவும் மருந்தாகவும் பயன்படக்கூடிய ஒரு மூலிகை. கருவேப்பிலை அப்படிங்கிறது நம்ம வந்து சாப்பாட்டில் நிறைய பேர் வந்து தூக்கி எறிஞ்சிரும். அதில் என்னென்ன முக்கியமான பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்பர் ஒன், ப்ரீ டயபெட்டிக்கு நம்ம கருவேப்பிலையை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி புதினா, ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து அரைச்சி அதோட சாறை டெய்லி நம்ம குடிச்சிட்டு வரும்போது ப்ரீ டயபெட்டிக் என்கிற நிலைமையிலேருந்து மாற முடியும். அதே மாதிரி கண் பார்வை அதிகமாவதற்கு நம்ம கருவேப்பிலை பொடி 2 கிராம், அதோட பொன்னாங்கண்ணி கீரை இதுவும் 2 கிராம், பொடி 2 கிராம் எடுத்து ரெண்டையும் பிசைஞ்சு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அல்லது பொன்னாங்கண்ணி நெய் அப்படின்னு கிடைக்கும், அந்த பொன்னாங்கண்ணி நெய்யை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். கருவேப்பிலை பொடியை அதோட கூட பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். மூணாவதாக நிறைய குழந்தைகள் வந்து தாய்மார்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, பசி இல்லை, சாப்பிட மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு, ஒரு 2 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துட்டு 1-2 பெப்பர் எடுத்து அதை நெய்யில் வறுத்துட்டு அதையும் இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து அரைச்சி துவையல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அல்லது கருவேப்பிலையை காய வச்சு பொடியாக வச்சுட்டு இந்த ஒரு கருவேப்பிலை பொடி 1 கிராம் எடுத்துட்டு அதோட இந்த மிளகும் வந்து சேர்த்து கொடுக்கலாம். 1 மிளகு சேர்த்துக்கலாம். நாலாவதாக கருவேப்பிலை நம்ம வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தா, ஹேர் தின்னிங் உள்ளவங்க கருவேப்பிலை பொடி 2 கிராம், கரிசலாங்கண்ணி பொடி 2 கிராம் எடுக்கலாம். அதோட நெல்லிக்காய் பொடி 2 கிராம் மூணையும் எடுத்துட்டு அதை தேனில் கலந்து கூட சாப்பிட்டுட்டு வரலாம். அல்லது சாப்பாட்டில் பிசைஞ்சும் சாப்பிட்டுட்டு வரலாம். ஐந்தாவதா, கருவேப்பிலைக்கு மிக முக்கியமான ஆக்டிவிட்டி, இன்னொரு முக்கியமான ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து கேன்சர் செல்ஸு க்ரோ ஆகிறதையும் அது ஸ்ப்ரெட் ஆகிறதையும் தடுக்குது. ஜப்பானில் மேஜியோ அப்படிங்கிற யூனிவர்சிட்டி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இருக்க ஒரு அல்கலாய்டு வந்து இந்த மாதிரி கேன்சர் செல் க்ரோ ஆகிறது, ஸ்ப்ரெட் ஆகிறது ரெண்டையுமே தடுக்குது. அடுத்ததான் கருவேப்பிலையில் உள்ள மிக முக்கியமான மினரல்ஸ்னு பார்க்கும்போது, அதில் அயன் மட்டும் இல்லை, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, காப்பர் இருக்குது, விட்டமின் ஏ, பி, சி இந்த மாதிரி எல்லாமே அதில் நிறைஞ்சிருக்கு. டெய்லி நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து எப்படி சாப்பிட்லான்னா, கருவேப்பிலை அதோட நான் சொன்ன மாதிரி புதினா ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துட்டு அதோட 2 நெல்லிக்காயும் சேர்ந்து அதை டெய்லி எல்லாருமே சாப்பிட்டுட்டு வரும்போது இது பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். அது அதில் உள்ள ஒரு காம்பவுண்ட் வந்து லிவர் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. லிவர் ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்ம உடம்புல எல்லா மெட்டபாலிசமும் நல்லா நடக்கும், டீடாக்ஸிஃபிகேஷனும் நல்லா நடக்கும். நன்றி, வணக்கம்.